ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கேடி ஐடியா சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நான் உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ண போகிறது எங்கள் ஸ்ட்ரீட்டில் அனாதையாக விடப்பட்ட டாக்ஸ் பற்றி தான் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அப்போ எடுத்த வீடியோ கிளிப்பு தான் இது எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு டாக் வந்து விடப்பட்டிருந்தது. அதை நாங்கள் வந்து ரெண்டையுமே வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து வளர்க்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்க எல்லாம் வந்து அதை வந்து பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் பால் வந்து ஒரு டாகுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தப்போ எடுத்த வீடியோ தான். அப்போ ஒரு குட்டி பாப்பா வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துருந்து அந்த டாகை வந்து அழகாக வந்து தடவி கொடுத்துட்டு இருந்தா. என்ன அழகாக அந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பசி போல் வேகமாக வந்து பாலை ஃபுல்லாக வந்து குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது குடிக்கிற சத்தம் கேட்கணுங்கிறக்காண்டி தான் நான் வந்து கொஞ்ச நேரம் பேசாமல் அமைதியாக இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் ஏதாவது டாக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் வந்து செய்யலாம். சாப்பாடு ஏதாவது வந்து கொடுக்கலாம். டாக் எப்பயுமே வந்து ஒரு நன்றி உள்ள ஜீவன் தான். நம்ம வந்து ஒரு நாள் வந்து சாப்பாடு கொடுத்தாலும் அது மறக்காது. நம்மளை பார்த்தோன்னே அது வந்து வாலாட்ட ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, ஸ்ட்ரீட்டுக்கும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். இதுக்கு வந்து இந்த டாகுக்கு நாங்கள் வந்து சார்மின்னு சொல்லி பேர் வச்சிட்டோம். இதோட கண் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. இந்த சார்மி வந்து நாங்கள் எல்லாருமே ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்க வளர்க்க வந்து டிசைட் பண்ணி வந்து பாதுகாக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். இந்த குட்டி பாப்பா அந்த சார்மியை அவ்வளோ ஒரு மடியில் தூக்கி வச்சு கொஞ்சிகிட்டு இருந்தா இந்த சார்மியை. இந்த ஃபோட்டோ வந்து ஒரு ஆட்டோவில் ஒரு டாக் வந்து இந்த குளிர் காலத்தில் தூங்கிட்டு இருந்தப்போ, மார்னிங்கில் தூங்கிட்டு இருந்தப்போ நான் எடுத்த ஒரு ஃபோட்டோ. இது வந்து என்னோடய டாகு. இதை பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுவேன்.